இப்போ நாம மஷ்ரூம் சோயா கறி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மஷ்ரூம் அண்ட் சோயா பீன்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து ஊற வச்சு ஒரு 4 hours ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஓவர் நைட் ஊற வச்சாலும் இன்னும் நல்லது தான். இப்போ வந்து இது மஷ்ரூம் வந்து ரொம்ப நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து சி அண்ட் டி விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து டயபெட்டிக் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரெகுலராக எடுத்துட்டோன்னா. அதே போல் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மஷ்ரூம் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நிறைய இம்யூனிட்டி பவர் கிடைக்குது, ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கும். அதே போல் சோயா பார்த்திங்கன்னா இதுவும் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இதில் கால்சியம் அயனும் இருக்குது. இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம போன்ஸ்க்கெல்லாம் நல்ல ஹெல்த் கிடைக்குது. அதே போல் ஹார்ட்டுக்கு இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் இது ரெண்டுமே ரொம்ப நல்லது. வெயிட்டு கூடவும் செய்யும், ரொம்ப கூட இருக்கிறவங்களுக்கு குறையவும் செய்யும். அது மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணும் ரெண்டு இதுவுமே. அதுக்கப்புறம் வந்து இந்த சோயா வந்து நம்ம வந்து எப்போவுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தி. இதில் சோயா சங்க்ஸ் கூட கிடைக்குது, சோயா மில்க்கு கூட வந்து கிடைக்குது. இது வந்து நம்ம பார்க்கலாம், இந்த டிஷ் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இது 200 grams மஷ்ரூம். சோயா வந்து நான் ஒரு 1/2 cup வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த மேல் தோலை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணால் அந்த மேல் தோல் வந்துடும், அது எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இது 1/4 மூடி தேங்காய் வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், 2 தடவை பால் எடுத்தேன். ஸோ இது 1/4 மூடி தேங்காயோட பால், 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 தக்காளி, இதில் வந்து கொத்தமல்லி புதினா வந்து நல்லா வந்து ஒரு கைப்பிடி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான எண்ணெய், மசாலாக்கள் வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா வச்சுருக்கேன், உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாவற்றையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து அது கொதிக்கட்டும், அதில் வந்து நம்ம எல்லா மசாலாக்களும் கலக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து மஷ்ரூம் வந்து இது மாதிரி வந்து தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, தின் ஸ்லைசஸாக இருக்குப்பாங்க. அதுக்கப்புறம் சோயா வந்து நல்லா வந்து அழுத்தி நம்ம தேய்ச்சி கழுவினோன்னா ஊறிட்ட பின்னாடி இது போல் அந்த தோலெல்லாம் வந்துடும். அது இருக்கும் போது அந்த தோலெல்லாம் தனியாக வந்துடும். அது போல் வந்து அந்த மெயினாக எல்லாம் வந்து தனித்தனியாக எடுக்கிறது கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா அழுத்தி கழுவினா கொஞ்சம் வந்தால் கூட போகிறோம், மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்துடும். கொஞ்சம் வந்து வரலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இப்போ மஷ்ரூமை வந்து தேங்காய் பாலில் கலக்கிடலாம். அது தேங்காய் பால் கொதிக்குது.
இதில் நம்ம எல்லா மசாலாவும் போட்டிருக்கோம். இது வந்து வேகட்டும், இதை மூடி போட்டு வச்சிடலாம். இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து வேகட்டும். இது வந்து க்ளீனாக தோல் எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம் வெந்துடுச்சு. சோயாபீன் வந்து பாதி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன். வேக வச்சுட்டு அதை வந்து போர்ஸாக அரைச்சுட்டேன். ஏன்னா வந்து கிரேவி வர்றதுக்காக இதை கொஞ்சம் வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கலாம். வெங்காயம் நல்லா பிங்காக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். சோயாபீன்ஸ் அரைச்சதை நம்ம மஷ்ரூமோட கலந்துக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் சோயா ஊற்றிக்கலாம். இதில் நல்லா கலந்து விடுங்க. இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கெல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் வந்து நீங்கள் காரம் போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. உப்பை மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். மஷ்ரூம் சோயா கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள்.